நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். என்னமாக்கா சாந்தியை காணல? தூங்கியாமா? ஆ சரி சரி, மரமோ நல்லா பேசுறியாளா உங்ககிட்ட? ஆமாமா நல்லா பேசியா. வீடெல்லாம் சுத்தி பார்க்க சொன்னியா? சொன்னேன் பிள்ளைகிட்ட, இது அவ்வளோ ரெண்டு வெரைட்டி வந்து ஒரு சேர்ந்துட்டே பாய்க்கன்னு சொல்லிட்டு இருக்கியா. இன்னைக்கு ஆனந்த் ஃபோன் பண்ணிருக்கியான், அவ தான் ஃபோன் எடுத்துருக்கியா. அப்படியாமா? ரெண்டு பேசிக்கிட்டவங்க என்னதோ தெரியுமா? கேட்டேன் மக்கா, இவா வந்து அத்தை வீட்டுல இல்லைன்னு சொல்லிட்டு போன வச்சிருக்கியா. ஐயே ரெண்டு வேற ஒண்ணும் பேசலையோ? வேற ஒண்ணும் பேசலையா? அத்தை இல்லைன்னு சொல்லிட்டு இவா வச்சிருக்கியா, அவன் ரெண்டாவது கூப்பிடல. ஒரு ரவுண்டு வந்துட்டு போனாலுவ, மறுபடி இப்ப எதுக்கு வந்திருக்கான்னு தெரியலே. காரியம் வந்தவளமா? யாரு வந்த? அதான் உன் வீட்டை சுத்தி மூணு பேர் இருக்காளு இல்லையா, மூணு பேரும் சேர்ந்து வந்தாளுவ. அக்கறம் என்ன நினைச்சாலும் உடனே போனாளுவ. ஆமாட்டி, எனக்கு வேற வேலை இல்ல, ஏதாவது சொன்னியலாம சொன்னியலானே. வசந்தி உள்ளவாமா? ஏன் வசந்தி? என்னமா சிம்ரன் நம்மள கண்டனே வாய பேரு இங்க இருந்து வாசல்படி அறியல போகுது. இப்போ நான் இந்த அக்கள்கிட்ட ஏதாவது கேட்டேனா சிம்ரன் தான் பதில் சொல்லலாம், பேசாம பேர்லமோ. என்னமா வசந்தி, என்ன யோசிக்க? ஒண்ணு இல்லக்கா, காலையில உங்க மருமகள பாக்க வந்தேன் பாத்துருங்க, அதான் உங்களை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஓ அப்படியாமா, அம்மா இப்பதான் சொல்லிட்டு இருந்தாவ காலையில நீ ஏன் சின்ன பொண்ணு உமா எல்லாம் வந்தியா நீ? அதான் காலையிலே பாத்துட்டு போனா இல்லையா, இப்ப எதுக்கு வந்துருக்கியா? ஒருத்தி போயாச்சு, அடுத்தவா வந்தாச்சு. எப்பவும் உன் வீட்டுல என்னதான் இருக்குடி, எல்லாரும் வந்துட்டே இருக்கவ. அம்மா சத்தமா பேசாதுங்கம்மா, லட்சுமியாக வாரா. லட்சுமியா? ஆ லட்சுமி வா, நான் காலையில உன்னை பார்க்க உன் வீட்டுக்கு வந்தேன், வாழை காணல. அப்படியாமா, நான் மீன் கடைக்காக போயிருந்தேன். நானே உன்னை பார்க்க வரணும்னு நினைச்சேன், நீ வந்தாச்சா? வா லட்சுமி. என்னமா இருக்குதியா? நல்லா இருக்குதுல்லா? நல்லா இருக்கேன் லட்சுமி. உடம்புக்கெல்லாம் இப்ப பரவாயில்லையாமா? உடம்புக்கு இப்ப ஒரு பிரச்சனையும் இல்ல, நல்லாதான் இருக்கேன். அக்கா வசந்தி வந்துட்டு போறா இப்போ. லட்சுமி வந்தா என்ன திரும்ப தெரியல, வந்துட்டு அம்மா பேசணும்லாம் சரி கிளம்பிட்டு போயிட்டா. எனக்கெல்லாம் அவ்வளவு கண்டாலே பிடிச்சல லட்சுமி, சும்மா எடுத்துக்கிட்டதான் தெரியவளவு போல. அம்மா சும்மா இருங்க நீ, கேட்டுங்கக்கா. நேத்தைக்கு பால் வாங்கிட்டு இவ்வளவு சின்ன குடமா பெய்திருக்கியாளுவ, அப்ப புஷ்பா பால் வாங்க வந்திருக்கியா. இல்ல புஷ்பால பார்த்து இந்த வசந்தி சொல்லி கொடுத்துருக்கியா, அங்கேயா பால் வாங்கியா, நல்லா தண்ணி இல்லையா அப்படின்னு. அப்படியே சொல்லி கொடுத்தாலும் புஷ்பா சொன்னாலாம் தண்ணி எல்லாம் இல்லக்கா, அங்க நல்லா தானே தராவ, அங்க கொண்டு வரவனை விட அங்க தரது நல்லா தானே இருக்குன்னு சொல்லிருக்கியா. சின்ன பொண்ணா ஏன் இப்படி சொல்லி கொடுக்குதே அப்படின்னு சொல்லி திட்டு கொடுத்தோன்னா, ஆ சரி புஷ்பா இல்ல மனசுல வச்சிருக்காத, நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கியா. எல்லாம் இவளுக்கு தேவைதானக்கா? கட்டு கட்டி பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்லுவா இல்லையா, பக்கத்து வீட்டுக்காரி இப்படிதான் இருப்பா. சரி விடுங்க, வந்த காரியத்தையே மறந்து போயிட்டேன். மருமோ எங்கக்கா? அவளை பாக்கியா லட்சுமி வந்தா, நான் என்ன வர சொல்லேன். சரிம்மா வர சொல்லுங்க, நான் பிள்ளைய பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். பாத்துடுங்க, நான் கூட்டிட்டு வரேன். மருமோ அவளை கொள்ளலாமா இல்லாட்ட பேசதான் எடுக்குதா? ஆமா லட்சுமி நல்ல பிள்ளை, என் மூளோட்ட எல்லாம் நல்லா பேச பாத்துக்க. ஆமாக்கா அது போதும், சில வீட்டுள்ள யார்ட்டையும் ஒன்னும் பேசாம எடுக்காமலே இருக்கும் பிள்ளை. அப்படி எல்லாம் இல்ல லட்சுமி, எல்லார்ட்டையும் பேசி எடுத்து நல்லா சந்தோஷமா தான் இருக்கியா. நல்லா வந்திருக்கியான்னு சொல்லிட்டு ஆனந்திட்டு எல்லாம் சொன்னியலாக்கா? ஏதாவது லட்சுமி, அவன் அதுக்கு எந்த பதிலுமே சொல்லல, போன வச்சுட்டான். சரிக்கா அவன் வந்த பிறகு எல்லாம் சரியாயிரும், நான் அந்த நம்பிக்கையிலதாமா இருக்கேன். கூப்பிட்டீங்களா? வா மக்களே வா. பாட்டி சொன்னாங்க நீங்க கூப்பிட்டீங்கன்னு. என்னத்த? நம்ம பக்கத்து வீட்ல இருந்துமா உன்ன பாக்கணும்னு வந்திருக்கியாவீமா, நல்லா இருக்குதியா? ஆமா ஆண்டி நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆமா மக்களே நல்லா இருக்கும். உட்காருங்க ஆண்டி, டீ காஃபி எல்லாம் எடுத்துட்டு வரட்டுமா?
எந்த மக்களையும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், நீ கேட்டதே போதும். லட்சுமி பிள்ளை எப்படி? நல்லா இருக்கேக்கா, நல்ல குணம் உள்ள பிள்ளையா இருக்கு. போ மக்களே, ஏதாவது வேலைக்கு நம்பி பாரு. நான் உங்க அத்தையும் பார்த்துட்டு ஒன்னையும் பார்த்து போனேன் வந்தேன். ஆ சரி ஆண்டி. அம்மா தூங்கிட்டு இருந்தா இல்ல மக்களே, எழும்பிட்டாவ்ளா? இல்லத்த, தூங்கிட்டு தான் இருக்கேங்க. இன்னும் ரெண்டு பேரும் ஸ்கூல்ல இருந்து வர லேட் ஆகும் அத்த. இல்ல மக்களே, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவ. ஆ சரி அத்த, அங்க வரட்டும் போ. நீ உள்ள போறியா? போ மண்ணே போ. பிள்ளை நல்ல பிள்ளைக்கா, நல்ல குணம் உள்ள பிள்ளையதான் இருக்கு. அமலட்சுமி, நானும் பழவன் உடனே முடிவு பண்ணிட்டேன் பாத்துக்க. சரிக்கா, பிள்ளைய பாக்கணும் வந்தேன், பார்த்தாச்சு இல்லையா, இனி போறேனாக்கா. ஆ சரி லட்சுமி, அப்ப கிளம்பு கிளம்பு. எதிர்பார்த்து ஒரு நாள முடியல. நினைச்சோன்னே என்ன நாளு தலை அங்குடி போகுது? ஆமா சின்ன பொண்ணு, கீழே சொல்லி 2 நாள் ஆகுது பாத்துக்க. உங்ககிட்ட சொல்ல வேற சொன்ன, மறந்தே போயிட்டேன். பொறாம இல்ல தானே சொல்லல, நம்மளே துணி எடுக்கல, அவ்வளவுதான் எடுக்க போறாளுவ. ஏன் சொல்லணும்னு நினைச்சாலோ? என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்லிட்டா? நான் அப்படியே நினைப்பதா? நீங்க என்ன சொல்லனாதான் அதிசயம், அதான் கேட்டேன். இல்லவ, உங்ககிட்ட யாரு சொன்னா? நான் அறிஞ்சேன், ஒரு ஆளு சொல்லிச்சு. சரி சின்ன பொண்ணு, அப்ப போய் எடுங்க, துணி எல்லாம் சட்டை போட்டுன்னு எடுங்க. திருவிழாவும் பக்கத்துல எடுங்க இல்லையா? அப்போ துணிய ஆஃபர்ல போட்டாலும் நீங்க எடுக்க வரல அப்படிதானே? நான் வரலமா, நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. என்னம்மா எப்ப போறது? சாயங்காலம் போல போமா சின்ன பொண்ணு? ஆ சரி, அப்ப சாயங்காலம் போயிட்டு வந்துருவேனா? நாலு வரேனா, அப்புறம் பாப்போம். மறந்தே போயிட்டேன், நம்ம ஏன் இவ்வளவு போற முன்னாடி படப்படாவே நல்லது பார்த்து நம்ம பறக்கிறோம். நம்ம ஒரு நல்ல புடவையா செலக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் வருவாள். மத்த நேரம் ஒருத்தனையும் காணாது. என்னக்கா செல்லில ஏதாவது பாத்துட்டு இருக்குதீங்களோ? ஒண்ணு இல்லம்மா, எங்க அம்மைக்கு போன் பண்ணதுக்கு ஒரு நம்பரை தேடிட்டு இருக்கேன். உங்க அம்மைக்கு பண்றதுக்கு ஒரு நம்பரை தேடுதீங்களா? ஐயோ உளறிட்டேன், எங்க அம்மைக்கு போன் பண்ணதுக்கு எங்க அம்மைக்கு நம்பரை தேடிட்டு இருக்கேன். ஆ சரி சரி, இன்னைக்கு சாயங்காலம் நீங்க எங்கேயாவது போறீங்களா? இல்லவ ஒருவேளை அபிப்பிராயம் படம் வந்திருப்பாளோ, சின்ன பொண்ணு தான் சொல்லி விட்டு போலாம் இருக்குமோ? ஏன்மா நீ எங்கேயாவது போறியா? ஆமாக்கா, நீங்க எங்கேயாவது போற மாதிரி இருந்தாட்டு இருக்கா? நம்ம சாரி எடுக்க போறோம்னு சொன்னா இவ்வளவு நம்ம கூட வந்துருவாங்க, ஒண்ணுமே சொல்லக்கூடாது. நான் எங்க உமா போக போறேன், நான் வீட்டுலதான் இருக்க போறேன். ஏன் நீ எங்கேயாவது போறீங்களோ? ஆமாக்கா, இன்னைக்கு துணி எடுக்க நானே வீளம் போலான்னு இருக்கோம். நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வரதுற கனிய இங்க விட்டுட்டு போட்டா பாத்துருப்பீங்களா? கடவுளே, நான் எப்ப இப்படி போக முடியும்? ஏக்கா ஏன் யோசிக்கிறிய? ஓ அப்படியாமா, சொல்லவே மறந்து போச்சு பாத்துக்க. என்னோட சாயங்காலம் ஆஸ்பத்திரிக்கு போனோம். ஏக்கா என்னாச்சு திடீர்னு ஆஸ்பத்திரின்னு சொல்லுறிய? 2 நாளா கால் ஒரே வலியுமா, எழுந்து நடக்கவே முடியல. இப்பதான் ராணியக்காலை விட்டுட்ட போய் சுத்திட்டு வந்திருக்கியா, கால் வலியா? ஓ அப்படியாக்கா,
அதனாலதான் இன்னைக்கு சாயங்காலம் ஆஸ்பத்திரி போல நினைச்சிட்டு இருக்கேன். ஓ சரிக்கா, பின்ன நீங்க ஆஸ்பத்திரி போவாங்க, பிள்ளைய நாங்க கூட்டிட்டே போறோம். சரிம்மா, கூட்டிட்டு வாங்க. சரி அப்ப நான் வாரேன். பத்த நாள் ஒரு மாதம் வரமாட்டாளு, இன்னைக்கு பிள்ளைய கொண்டு விடணுமா? பிள்ளைய அவ்வளவு கூட்டு போன என்ன? நானே இந்த மனசு வாரவங்களால சட்டு கொடுத்துட்டு எடுத்துட்டு வரலாம்னு பார்த்தேன், இவன் விடுக்க மாட்டோம் ஆகலேது. சரி போன பார்த்தது போதும், முதல்ல கிளம்பும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ பாக்குற எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.